இது வந்து ஒரு வாட்ஸ் கேஸ் 16 வயசு பையன், கையிலையும் கால்லையும் ஃபுல்லாவே வாட்ஸ் இருந்தது. அதாவது ரொம்ப ஹார்டு வாட்ஸா இல்லாம சாஃப்டான வாட்ஸ், லாக்குலேட்டட் வாட்ஸ் அப்படின்றவங்களாம் பிளாபி வாட்ஸா இருந்தது. போத் கையில இருந்துச்சு, கால்ல இருந்துச்சு. எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து ராக்கஸ் வெடிச்சேன் தீபாவளிக்கு. அது வெடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி வாட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னான். வாட்ஸ் வந்து பிளாக்கிஸாக இருந்துச்சு, ஃபிளாபியாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த வாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாமார் சைடு இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த வாட்ஸ் வந்து டார்சம் சைடு தான் இருந்துச்சு. உடனே நம்ம ரெப்பர்ட்டரியில் போட்டு பார்த்தது வாட்ஸு டார்சம் சைடு, வாட்ஸு பிளாக்கு, வாட்ஸு சாஃப்ட்டு, வாட்ஸு ஃபிளாபி, இதெல்லாம் போட்ட உடனே என்னென்ன மெடிசின்ஸ் வந்துச்சுன்னா தூஜா, காஸ்டிகம், கல்கேரியா இதெல்லாமே வந்துச்சு. காஸ்டிகம்ல மட்டும்தான் இந்த மாதிரி வாட்ஸு, சிக்கட்ரைசேஷன், ஆஃப்டர் பேர்னிங், பேர்னிங்க்கு அப்புறம் வர எயில்மெண்ட்ஸு, அப்புறம் பேர்னிங்க்கு அப்புறம் வர வாட்ஸு, இது எல்லாமே வந்து காஸ்டிகம்ல ரிமார்க்கபிளாக மெட்ரியா மெடிக்கலில் போட்டுருந்துச்சு. காஸ்டிகம் வந்து ஒன்றும் நம்ம கொடுத்து இன்டர் கரண்ட்டாக மெடோரினா கொடுத்துட்டு இருக்கப்போ நல்லாவே வாட்ஸ் வந்து கியூர் ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ட் கொடுத்த கேசஸ் தான். அடுத்து வந்து சிங்கிள் சிஸ்ட், ரைட் சைடு சிங்கிள் சிஸ்ட் 4.4x4.6. பொதுவாகவே வந்து பிசிஓடி பைலேட்டரலாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒபீஸ் பேஷண்டாக இருப்பாங்க, செடென்ட்ரி ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, இன்ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப செல்லமாக இருக்கிற பசங்க. ஏன்னா இப்போ 2000 அப்புறம் பிறந்த எல்லா பசங்களுக்கும் வந்துருச்சு. அதில் நிறைய எஃபெக்ட் இருக்கு. நம்ம டூ மச் ஆஃப் அன்நேச்சுரல் ஃபுட்டு எடுத்துக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்ச உணவுகள் எடுத்துக்கிறது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஒபிசிட்டி, ஃபுல்லாக ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எக்ஸசைஸே இல்லை, சூரிய வெளிச்சத்துக்கே போகாமல் இருக்கிறது, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவுகளை நிறைய எடுத்துக்கிறது, பீஸா, பர்கரி, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கிறது தான் இப்போ ரீசெண்டாக வந்து 2000 அப்புறம் வந்து எல்லா பசங்களுக்குமே பிசிஓடி அதிகமானதுக்கு காரணம். இந்த பயலேட்ரல் பிசிஓடியில் மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப இருக்கும். அது கூட நம்ம கரெக்டான மெடிசன் கொடுக்கணும். ஆனால் இந்த சிங்கிள் சிஸ்ட்டு, ரைட் சைடு மட்டும் சிங்கிள் சிஸ்டாக இருக்குது இல்லை லெஃப்ட் சைடு மட்டும் சிங்கிள் சிஸ்டாக இருக்குன்னா, மேக்ஸிமம் நான் பார்த்த கேசஸ் எல்லாத்துலேயும் வந்து எமோஷனல் ஒரு பேக்ரவுண்டாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து மைண்ட் சிம்டத்தை ரொம்ப ப்ராஜெக்ட் பண்ணி தான் நான் வந்து ஹோமியோபதி கேசஸ் எல்லாமே கொடுப்பேன். அதில் வந்து இந்த இவங்களுக்கு இந்த ரைட் சைடு சிங்கிள் சிஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி இருந்தது எமோஷனல் பேக்ரவுண்ட் அப்படின்னா, லேடியும் முஸ்லீம் லேடியும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னா மாட்டான், அவங்க பையன் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவங்க கேட்கலன்ற இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக அக்ரவேட் பண்ணி இவங்க அவங்க பையனை வந்து ரொம்ப திட்டுறது வைக்கிறது, அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு இல்லைனா அவங்க அக்கா வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போயிடுறது. இவங்க இண்டிவிஜுவலாக எதுவுமே செய்ய மாட்டாங்க. டக்குன்னு உடனே அதுவும் ரொம்ப ஹிஸ்டீரிக்கலாக இருந்தாங்க. அவங்கள வந்து எல்லாருமே அப்ரிஷியேஷன் பண்ணணும், அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கறக்காக கொஞ்சம் ப்ரிட்டன்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்தது, நம்ம தனியாக தான் பிள்ளைய வளர்க்குறோம் அப்படிங்கிறனா அடிக்கடி வர்றாங்க அம்மா வீட்டுக்கு இல்லை அண்ணன் வீட்டுக்கு. அப்படி போகிறப்ப அங்கே வந்து இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இவங்களை வந்து சப்போர்ட்டாக பார்த்துக்கல. இப்போ அண்ணன் வீட்டுக்கு போனால் அண்ணி வந்து என்ன இந்த பொண்ணு அடிக்கடி வருது அப்படின்னு பார்ப்பாங்க. அம்மா அப்பாவே கூட எவ்வளோ நாள் தான் அவங்களை சப்போர்ட் பண்ண முடியும், ஏன் நீ தான் உனக்குன்னு தனியாக வீட்டுக்கில் நீ உட்காந்து பாரு அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹிஸ்டீரிக்கலாக ப்ரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கடி கரெக்டாக மிட் நைட்டில் அடிக்கடி எனக்கு நெஞ்சு வலி, எனக்கு நெஞ்செல்லாம் எரிகிற மாதிரி இருக்கு, எனக்கு படபடன்னு வருது, எனக்கு உடனே இமிடியா ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்க. இதுக்காகவே அவங்க அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒன் டைம் ஆகுது எமர்ஜென்சியா அட்மிட் ஆயிருவாங்க ஹாஸ்பிட்டல்ல. அட்மிட் ஆனவுடனே உடனே இசிஜி, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, எல்லாமே நார்மலா இருக்கும், ஒண்ணுமே இல்லாம சாதாரண கேஸ்ட்ரிக் தான் போனா. போன உடனே அடுத்து திரும்ப அவங்க அம்மாவும் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க அண்ணனும் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட வந்து ஏன் இவளுக்கு வந்து சிஸ்ட் இருக்கிறனால இவளுக்கு இவ்வளோ இது இருக்குமா, ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்றா, அடிக்கடி வந்து எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றா, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறமானோட அந்த பேஷண்ட கூப்பிட்டு பேசினேன். அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியா வந்து இன்ஹெல்த்தி எல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் ப்ரிட்டன் பண்ணுறாங்க, அவங்க ஹிஸ்டீரிக்கலாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் நல்லாவே தெரிஞ்சது. பேசுகிற ஹிஸ்ட்ரி கேட்கும்போது இக்னேஷியா ஒன்றம் வந்து கொடுத்தேன், மூடு சேஞ்சஸ்ஸு, கொஞ்சம் ஹிஸ்டீரிக்கலாக பிஹேவ் பண்ணுறது, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து நான் இக்னேஷியா கொடுத்தேன். அவங்க ரொம்ப பயந்தாங்க, சிஸ்டி என்ன பண்ணுவோம், எது பண்ணுவோம், இவளுக்கு ரொம்ப பெருசாக பிரச்சனை ஆகுமோ, ஏன்னா அலோபதி டாக்டர்ஸ்லாம் சிஸ்டம் வந்து நம்ம பங்க்சர் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேஷன் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அவங்க ஆப்ரேஷன் போக விரும்பலை, ஆனால் நம்ம மெடிசன் ஒரு 3 மந்த்ஸ் எடுத்தாங்க தான். அது கூட அந்த பொண்ணு ஏதாவது ஒன்றுன்னா உடனே ஓடி வந்துடும், உடனே அடுத்த நிமிஷமே ஓடி வந்துடும். அது வந்து நான் கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணேன், இல்லாமா பயப்படாத ஒன்றும் இல்லை, உனக்கு சப்போர்ட் பண்ற ஆள் இருக்காங்களே, நீ கொஞ்சம் தனியா இருக்கிறக்கு இண்டிவிஜுவலா இருக்கிறக்கு கொஞ்சம் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அந்த மெடிசன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ரொம்ப நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு, ஃபியர் போயிருச்சு. கொஞ்சம் இல்லை மேடம், நான் என் பசங்களை படிக்கிறதெல்லாம் கவனிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சிஸ்டமே வந்து அடுத்து எடுத்த ஸ்கேனில் இல்லாமலே போயிடுச்சு.